புத்தர்னா யாரு, அவரது வாழ்க்கை வரலாறு. நேபாள நாட்டுல ஒரு நாட்டுடைய மன்னர், அப்ப அவருக்கு பேர் புத்தர் கிடையாதுங்க. இவரு துறவி ஆயிடுவாரு, இவரு நாட்டெல்லாம் ஆள மாட்டாரு, இவரு ராஜாவெல்லாம் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல, என் பையன் என்ன மாதிரியே ராஜா மாதிரிதான் இருக்கணும். அவருக்கு எதையுமே காட்டாம, திருவள்ளுவர் பேரு தெரியும், அப்பா பேரும் தெரியாது, பையன் பேரும் தெரியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர் மட்டும்தான் காலத்தை மீறி இந்த உலகத்தில் வாழ முடியும். புத்தர்னா யாரு, அவரது வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தியானம் பார்க்கலாங்க. நேபாள நாட்டுல கபிலவஸ்து அப்படிங்கிற ஏரியாவில ஒரு நாட்டுடைய மன்னர் சுத்தோதன கௌதமா என்பவருக்கும் மாயாதேவிக்கும் பிறந்தவர் தான் சித்தார்த்தர். அப்ப அவருக்கு பேர் புத்தர் கிடையாதுங்க. அவரு பிறந்த உடனே அந்த அரசவையில் இருந்த சித்தர்கள், ஞானிகள், ஜோசியர்கள்லாம், இவரு துறவி ஆயிடுவாரு, இவரு நாட்டெல்லாம் ஆள மாட்டாரு, இவரு ராஜாவெல்லாம் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க அப்பா ராஜா, இல்ல என் பையன் என்ன மாதிரியே ராஜா மாதிரிதான் இருக்கணும், சரி எப்படி அதுல இருந்து தப்பிக்க வைக்கிறதுன்னு சொல்லி வெளி உலகத்தையே காமிக்காம ஒரு தனியா ஒரு ஏரியா ஏற்படுத்தி அவருக்கு எதையுமே காட்டாம, ஒரு இறந்த ஒரு மனிதரை காட்டாம, வயசான மனிதரை காட்டாம, அழுகிற ஒருத்தரை காட்டாம, 24 மணி நேரமும் கூட இருக்கவங்கள சிரிச்சுட்டு சந்தோஷமா, ஆப்பிள் வேணும்னா ஆப்பிள், ஆரஞ்சு வேணும்னா ஆரஞ்சு, குதிரை வேணும்னா குதிரை, யானை வேணும்னா யானை, தூங்கணும்னா தூக்கம், இப்படி உணவுல இருந்து சின்னமெல்லாம் கேட்டாரோ எல்லாமே கொடுத்து அவர் முன்னால நல்ல விஷயத்தை மட்டுமே காமிச்சிட்டு இருந்து 16 வயசுல கல்யாணத்தை பண்ண வச்சு ராகுலன் அப்படிங்கிற ஒரு மகன் இருக்கார். எதுக்கு சொல்ல வரேன்னா, புத்தரை பத்தி நமக்கு தெரியுது, அவர் மகன் பேர் யாருக்குமே தெரியாது. திருவள்ளுவர் பேர் தெரியும், அப்பா பேரும் தெரியாது, பையன் பேரும் தெரியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர் மட்டும்தான் காலத்தை மீறி இந்த உலகத்தில் வாழ முடியும். புத்தர் 16 வயசுல கல்யாணம் பண்ணி பையன் பத்துக்கிட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது 29 வயசுல முதல்ல அந்த ஏரியாவில இருந்து எஸ்கேப் ஆகிறார். அப்பதான் முதல்ல இந்த உலகத்தையே பாக்குறாரு. பார்த்த உடனே, ஓஹோ இப்படி ஒரு உலகம் இருக்கா, நமக்கு தெரியாம போச்சேன்னு சொல்லி முழு நேரமாக இந்த உலகத்தை ஆராய்ச்சி செய்து உலக தத்துவங்களை புரிந்து கொண்டு ஆசைப்பட்டு அந்த அரண்மனை விட்டு வெளியே வந்து பல ஞானிகளை பார்த்தார். லிஸ்ட் இருக்குது, யாரெல்லாம் பார்த்தாருன்னு. முதல்ல பார்த்தது அலாமா கலாமோ அப்படிங்கிற, எழுதி எல்லாம் வைக்க வேண்டாங்க, சும்மா சொல்றேன். அவரை போய் பார்த்திருக்காரு, அவர் என்னமோ பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு, செஞ்சு பார்த்தாரு, புரியல, இவர் கேட்டது கிடைக்கல. இவர் பல ஞானிகளை பார்த்திருக்கிறார், பல ஆசிரமம் போயிருக்காரு, பல ஊர் போயிருக்காரு, எல்லாத்துக்கிட்டையும் பயிற்சி கத்துக்கிட்டு எல்லாம் செஞ்சிருக்காரு. காட்டுக்குள்ள போய் தலையில நின்று தியானம் பண்ணி, யோகா பண்ணி, எல்லாம் பண்ணி, பல பேர் சாப்பிடாம இருந்தா தான் ஞானம் கிடைக்கும் சொல்லி சாப்பிடாம இருந்து ஒல்லியாயி, ஒண்ணுமில்லாமி, மோஞ்ச மாதிரி ஆகி, நோய் வாய்ப்பட்டு கடைசியில புரிஞ்சுது, பெரிய பெரிய வித்தைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலாம் ஞானம் கிடைக்காது, பட்னி இருந்தா ஞானம் கிடைக்காது, சாப்பிடாம இருந்தா ஞானம் கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சாதாரண உணவை சாப்பிட்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து சிந்தித்தால் மட்டும்தான் ஞானம் கிடைக்கும்னு அவரு சிந்திக்க ஆரம்பிச்சார். வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் யோகா சென்டர்னு எங்கேயுமே பேர் வச்சிருக்க மாட்டார். அறிவு திருக்கோயில், புத்திசாலி, அதனாலதான் அந்த பேர் வச்சிருக்காரு. மனவள கலை மன்றம், யோகா சென்டர்னு பேரே இல்லைங்க. அறிவு இருந்தா நோய் இருக்காது. யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ உடல் சம்பந்தப்பட்ட அறிவு இல்லை என்று அர்த்தம் என்பதை ஒத்துக்கொண்டால் மட்டுமே நோய்கள் குணமாகும். நான் எல்லாம் ஒழுங்காதாங்க பாக்குறேன், நோய் வந்துருச்சுனாவே நோய் குணமாக என்னமோ தப்பு பண்றேன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வரணும். மனதுல யாருக்கெல்லாம் குழப்பம் இருக்கோ மனம் சம்பந்தப்பட்ட அறிவு உங்களிடம் இல்லை என்று அர்த்தம். அதை கற்றுக்கொள்ளாமல் மற்றவங்களா, அவரு சரியானா நான் சரியாயிருவேன், பொண்டாட்டியை மாத்திட்டா சரியாயிருவேன், புருஷனை மாத்திட்டா சரியாயிருவேன், பையன் படிச்சுட்டா சரியாயிருவேன், கல்யாணம் ஆயிட்டா சரியாயிருவேன், எதுவும் கிடையாது. நாம மாறாத வரைக்கும் எதையும் சரி பண்ண முடியாதுங்க. இப்படி புத்தர் சிந்தித்தால் அறிவு கிடைக்கும், சிந்தித்தால்தான் சரியான பதில் கிடைக்கும்னு அவர் பீகார் பக்கத்துல பனாரஸ்ங்கிற இடத்துல, போத் கயா அப்படிங்கிற இடத்துல ஒரு காட்டுக்குள்ள போதி மரத்துல உட்கார்ந்து சிந்திச்சாரு. விரதம் எல்லாம் இருக்கல, தலைகெல்லாம் நிக்கல, யோகா எல்லாம் பண்ணல, சாதாரண சாப்பாடு சாப்பிட்டு சிந்திச்சாரு. அப்ப அவருக்கு அறிவு கிடைச்சது, முக்தி கிடைச்சது, ஞானம் கிடைச்சது. உடனே காசிக்கு பக்கத்துல சார்நாத் மான் பூங்கா அப்படிங்கிற இடத்துல முதல்ல அவரு மக்களுக்கு ஸ்பீச் கொடுக்கிறார், என்ன செய்யணும் ஏது செய்யணும் நல்லா சொல்லி கொடுக்கிறார். அப்பதான் அவருக்கு பெயர் கௌதம புத்தர் அப்படின்னு பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவரு இறந்ததுக்கு அப்புறமா புத்த மதமா கன்வெர்ட் ஆகி போயிட்டு இருக்குது. இதுல விஷயம் என்னன்னா, புத்த மதத்துல ரெண்டு பிரிவுங்க, ஹீனயானம் மகாயானம். ஹீனயானம் என்ன சொல்லுதுன்னா,
புத்தர் என்பது ஒரு சாதாரண மனிதர். அவர் புரிந்து கொண்டார், உங்களுக்கு புரிய வைக்கிறார், கேட்டுட்டு நீங்களும் வாழுங்க அப்படின்னு சொல்றது ஹீனயானம். இதைத்தான் மௌரிய பேரரசர் அசோகர் உலகம் முழுவதும் பரப்பினார். அதன் பிறகு உருவானதுதான் மகாயானம். மகாயானத்தில் புத்தரை சாமியாக்கிட்டாங்க. புரிந்து கொள்ளுங்கள், மனிதர்கள் யாருமே இறைவனாக முடியாது. மனிதர்கள் போட்டோ வச்சு மாலை போட்டு கும்பிடாதீங்க. ஒரு நாள் அவங்க வீடியோ யூடியூப்ல வரும் பொழுது மனம் கெட்டு போயிடும். புரிஞ்சா புரிஞ்சுக்கு, மனித மனுஷன் தான் இறைவன் இறைவன் தான். சோ புத்தர் தெளிவா சொல்லியிருக்காருங்க, நான் ஒரு சாதாரண மனிதன், எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்ககிட்ட சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கீங்க. இவ்வளவுதான் புத்தர் சொன்னது. அவரை சாமியெல்லாம் கும்பிட அவரு சொல்லவே இல்லை. மகாயானத்துல சில பேர் புதுசா உருவானவங்க, அவங்க கமர்ஷியலா இவரை வச்சு வியாபாரம் பண்றக்காக அவர் ஒரு கடவுள் மதம் துண்டு கொண்டு போயிட்டாங்க. இப்படி புத்தரின் கொள்கைகளை எல்லாரும் தப்பு தப்பாக அவர்கள் இஷ்டத்துக்கு மாத்திட்டு இருக்கும் பொழுது உளுச்சி அப்படிங்கிற ஒருத்தர், குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாத்தணும்னா மன உளைச்சல ஸ்ட்ரெஸ் எப்படி வந்து நாம சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பள்ளியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை, யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்க. சினிமால டிவியில நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் பண்றதுக்குதான் சொல்லி தர்றாங்களே தவிர குறைக்கிறதுக்கு யாருமே சொல்லி தரலைங்க. யாரு கேட்டாலும் அமைதியாரு நிம்மதியாரு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெளியிருந்து பார்த்தா தெரியாதுங்க, உள்ளுக்குள்ள அந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும். ஸ்ட்ரெஸ் மூணு காரியத்தில் இருக்குங்க. உடம்பில் உள்ள மன உளைச்சலை எப்படி வெளியேற்றுவது, மனதில் உள்ள மன உளைச்சலை எப்படி வெளியேற்றுவது, ஆன்மாவில் உள்ள மன உளைச்சலை எப்படி வெளியேற்றுவது. இந்த ஆன்மாலாம் இது வரைக்கும் பேசாத சப்ஜெக்ட். இந்த மூணு மன உளைச்சலையும் சரி பண்ணாதான் ஒருத்தர் ஹாப்பியாக வாழ முடியும். புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மன உளைச்சல் வருவதற்கு மூன்று காரியங்கள், உடல் மனம் ஆன்மா, பாடி மைண்ட் சோல். காரணம் அப்படின்னா 3600 காரணம் இருக்குங்க. ஆனா இந்த 3600 காரணமும் மூணு காரியத்துல அடங்கிடும். இந்த 3600 நம்ம பேச முடியாது. 36 ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணங்களை பத்தி பேச போறேன். 1 உடல் ஆரோக்கியம், 2 உறவுகள் ரிலேஷன், 3 ஃபினான்ஸ், 4 வேலை மற்றும் வியாபாரம், 5 தாம்பத்தியம், 6 ரெஸ்ட், 7 ஹார்மோன், 8 அஸ்திகட்டு, 9 மைண்ட் ஸ்பீடு, 10 ஃபீலிங், 11 நீங்க முட்டாளா புத்திசாலியா, 12 நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிசார்டர், 13 செல்போன், அடுத்தது 15 சீரியல், 16 மீடியா, அடுத்தது 17 சோசியல் மீடியா, 18 நியூஸ், 19 உணவு, 20 காற்று தூய்மையாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கும், 21 குடிக்கிற தண்ணி, 22 போதுமான தூக்கம் இல்லைன்னா, 23 அதிகமா உழைச்சாலும் ஸ்ட்ரெஸ் வரும், கம்மியா உழைச்சாலும் ஸ்ட்ரெஸ் வரும் மைண்ட், 24 25 ராங் சைன், 26 ஆன்மீக சிந்தனை இல்லாமல் இருப்பது, 27 நண்பர்கள், 28 சொந்தக்காரங்கள், 29 லைஃப் ஸ்டைல், 30 ராங் பிலீவ், 31 இலுமினாட்டிகள், 32 வாஸ்து, 33 அக்ரிகல்ச்சர் விவசாயம், 34 எஜுகேஷன், 35 ஜீன், 36 இதர ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு 10 நாள் ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை, தினமும் மாலை 7 மணி முதல் 9 மணி வரை, 10 நாளில் ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், அப்படி வந்தால் என்னமெல்லாம் நடக்கும், அதை எப்படி நம்ம இயற்கை முறையில் சரி பண்ணுறதுக்கிற தெளிவான ஒரு வகுப்பு. இது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கிறனால ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. தயவுசெய்து இந்த வகுப்பில் கலந்துக்குங்க. இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா anatomictherapy.org வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் போய் நீங்கள் புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக. அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமாக நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணலாம். 8220667120. இந்த வகுப்புக்கு கட்டணம் ₹3000. இனிமேல் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம், மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படிங்கிற டார்கெட்டை, அந்த கான்செப்டை, அந்த கோலை நமக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் இனிமேல் நிம்மதியாக வாழ முடியும். எதையோ தேடிட்டு இருக்கீங்க, ஹாப்பியாக வாழ்றது எப்படின்னு தேடுங்க, வாருங்கள், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி என்ற வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள்.